வாழ்க வளமுடன். வெல்கம் டு டிஎன்பிசி ஸ்டார்ஸ் சேனல். ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இலக்கணம் பாட்டிலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். இது வரைக்கும் நம்ம முடிச்சிருக்கிறோம். ஸோ இன்றைக்கி இயல் மூன்றில் இதுதான் எச்சம் அப்படிங்கிறது தான், இதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக். இதிலேருந்து தொடங்கலாம். ஓகே, இதில் ஃபஸ்ட்டு நம்ம க்வெஸ்சன் ஆன்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து புக் பேக் எக்ஸசைஸ் பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும். ஓகேவா, புக் க்வெஸ்சன் ஆன்சர் பார்க்கும்போது உங்களுக்கு லெசன் ஃபுல்லாகவே அடக்கமாயிரும். ஸோ அப்போ வந்து இது நம்ம பண்ணும்போது எக்ஸசைஸ் க்வெஸ்சன் பார்க்கும்போது நம்மளுக்கு உங்களுக்கு வந்து ஈஸியாக புரியும். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு க்வெஸ்சன் என்னென்னு பார்க்கலாம். எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? ஓகே, எச்சம் என்றால் என்ன, அதன் வகைகள் யாவை? இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, எஞ்சி பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம் எனப்படும். இது பெயரெச்சம் வினையெச்சம் என்று இரு வகைப்படும். இதுதான் நம்மளுக்கு பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகே, இதில் படித்தான், படித்த, படித்து இந்த சொற்களை பார்க்கும்போது படித்தான் அப்படிங்கிற சொல்ல பொருள் முற்று பெறுகிறது. ஓகே, படித்தான் அப்படிங்கும்போது இங்கே படித்த, படித்து அப்படிங்கும்போது இது பெயரெச்சமாக இருக்குது, இது வினையெச்சமாக இருக்குது. தூ ஊ விகுதி கொண்டு முடியுது, இது தா ஆ விகுதி கொண்டு முடிகிறது. பெயரெச்சம் ஊ விகுதி கொண்டு முடிகிறது, வினையெச்சம். இது ஷார்ட்டாக வச்சுக்கணும், உங்களுக்கு வந்து மைண்டில் நிற்கணும் அப்படின்னா அப்படி வச்சுக்கோங்க. ஓகேவா, படித்தான் என்னும் சொல்லின் பொருள் முற்று பெறுது, எனவே இது வினை முற்று அப்படின்னு சொல்லுவோம். ஒரு செயல் முற்று பெற்றுச்சுன்னா அதை வினை முற்று. வினைனா என்னதுங்க, செயல் தான், ஒரு செய்யக்கூடிய செயல் தான். ஸோ அந்த இடத்துல செயல் முடிவுக்கு வந்துருச்சு அப்படின்னா அதை வினை முடிவு முடிந்து விட்டது, வினை முற்று அப்படின்னு சொல்கிறோம். படித்த, படித்து இந்த சொற்களில் பொருள் வந்து முற்று பெறலை. இவ்வாறு பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் தான் நம்ம என்னன்னு சொல்கிறோங்க, எச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இதுதான் பெயரெச்சம் வினையெச்சம் என்று இரு வகைப்படும். ஓகேவா, ஸோ நம்மளுக்கு ஆன்சர் பொருள் முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் எச்சம், இது பெயரெச்சம் வினையெச்சம் என இரு வகைப்படும். ஓகே, ஸோ நம்ம படிக்கவே வேண்டியதில்லை, ஒரு தடவை பார்த்துட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. பெயரெச்சம் அப்படின்னா என்ன? படித்த என்னும் சொல் மாணவன், மாணவி, பள்ளி, புத்தகம், ஆண்டு போன்ற பெயர்ச்சொற்களுள் ஒன்றை கொண்டு முடிகிறது. ஓகே, படித்த மாணவன், படித்த பள்ளி, இவ்வாறு பெயரை கொண்டு முடியும் எச்சம் பெயரெச்சம். பெயர் பெயரெச்சம் மூன்று காலத்திலும் வரும். ஓகே, படித்த இங்கே பாருங்க, பாடிய இங்கே வந்து படித்த, படிக்கின்ற, படி, இந்த மாதிரி மூன்று காலங்களிலும் வரும். இது வந்து பெயரெச்சம். இங்கே பாருங்க, பாடிய பாடுகின்ற பாடும். ஓகேவா, ஸோ இந்த மாதிரி முக்காலங்களையும் உணர்த்தி வரக்கூடியதை நம்ம என்னன்னு சொல்லுவோம், பெயரெச்சம் அப்படின்னு சொல்லுவோம். இதே மாதிரி தான் இங்கேயும், படித்த மாணவன், படிக்கின்ற மாணவன், படிக்கும் மாணவன். ஓகேவா, ஸோ முக்காலங்களையும் வர்றது தான். தெரிநிலை குறிப்பு பெயரெச்சங்கள், தெரிநிலை குறிப்பு, தெரிநிலை பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். தெரிநிலை பெயரெச்சம் அப்படிங்கும்போது எழுதிய கடிதம் அப்படிங்கிறது, இந்த தொடரில் உள்ள எழுதிய அப்படிங்கிற சொல்லு எழுதுதல் என்ற செயலையும் இறந்த காலத்தையும் தெளிவாக காட்டுது. ஓகே, தெரிநிலை பெயரெச்சத்தில் எழுதிய கடிதம் அப்படிங்கும்போது கடிதம் எழுதியிருக்காங்க, ஏற்கனவே எழுதப்பட்ட கடிதம் அப்படின்னு நம்மளுக்கு இறந்த காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு செயல் அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டுகிறது. இதுதான் தெரிநிலை பெயரெச்சம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இடத்துல பார்த்தோம்னா குறிப்பு பெயரெச்சத்தில் சிறிய கடிதம் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இதில் சிறிய அப்படிங்கிற சொல்ல செயலையோ காலத்தையோ எதுவுமே நம்ம தெரிஞ்சுக்க முடியல. சிறிய கடிதம், கடிதம் சிறிய கடிதம் அப்படின்னு மட்டும்தான் இருக்குது. இது பண்பு மட்டும்தான், இது சிறிய கடிதம் அப்படிங்கிற ஒரு பண்பை மட்டும்தான் இது குறிப்பாக சொல்லுது. வேறு இந்த மாதிரி செயலையோ காலத்தையோ எதையுமே தெளிவாக காட்டாமல் ஒரு பண்பு மட்டும், இந்த மாதிரி சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு அழகாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி பண்பை மட்டும் குறிக்கக்கூடியது என்ன பெயரெச்சம், குறிப்பு பெயரெச்சம். ஓகே, வினையெச்சம், படித்து அப்படிங்கிற சொல் முடித்தான், வியந்தால், மகிழ்ந்தார் போன்ற வினை சொற்களுள் ஒன்றை கொண்டு முடிகிறது. ஓகே, ஸோ இது எல்லாமே பார்த்தோம்னா முடித்தான்ங்கிறதும் ஒரு செயல் முடிஞ்சிருக்கு, வியந்தால் ஒரு இதை பார்த்து வியந்திருக்கோம், மகிழ்ந்தார். ஓகே, இதெல்லாம் முடிஞ்சு போனது, ஸோ அது வினை எச்சம். சாரி, இது எல்லாமே இந்த படித்து அப்படிங்கிறது இதெல்லாம் அதான் படித்து முடித்தான், படித்து வியந்தால், படித்து மகிழ்ந்தார் அப்படிங்கிற வினைச்சொற்களில் ஒன்றை கொண்டு முடிகிறதா, அதுதான் படித்து முடி. ஓகே,
இந்த மாதிரி வினையை கொண்டு முடியும் எச்சம் தான் என்னன்னு சொல்றோம், வினை எச்சம் அப்படின்னு சொல்றோம். இதுலயும் தெரிநிலை வினை எச்சங்கள், குறிப்பு வினை எச்சங்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. இதுலயும் வந்து காலத்தை காட்டுது, எழுதி வந்தான், அப்ப இறந்த காலம் அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவா தெரியுது. இதுல பார்த்தோம்னா மெல்ல வந்தான், இந்த தொடர்ல மெல்ல அப்படிங்கிற சொல் காலத்தை வெளிப்படையாக காட்டல, பொதுவா பண்பை மட்டும் உணர்த்துது. இந்த காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருதுனால இது இந்த இடத்துல எழுதி எழுதி வந்தான், மெல்ல வந்தான். ஓகே, அப்ப இந்த இடத்துல எழுதி அப்படிங்கறத சொல்லி எழுதுதல் அப்படிங்கிற செயலை இறந்த காலத்தையும் இறந்த காலத்தை குறிக்கிறதா இருக்கு. இங்க வந்து அதை குறிக்கல, பண்பை மட்டும்தான் குறிக்குது. சோ இது குறிப்பு வினையச்சம். முற்றச்சம் அப்படிங்கிறதுனா முடிஞ்சு போன ஒரு செயல், முடிவு வந்துடுது. வள்ளி படித்தனல், வள்ளி படித்தனல் பார்த்துக்கோங்க. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள். இந்த தொடர்ல படித்தனல் அப்படிங்கிற சொல் படித்து என்னும் வினையச்ச பொருளை தருது. இந்த மாதிரி வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவது முற்றச்சம். ஓகே, இன்னொரு வினைமுற்றையும் சேர்த்தி கொண்டு போய் முடியறது முற்றச்சம் அப்படின்னு சொல்றோம். ஓகே, இங்க பார்க்கலாம். முற்று பெறாமல் எஞ்சி நிற்கும் சொல் என்னன்னு சொல்றோங்க, எச்சம் பார்த்தோம் இல்லையா. இதுல எந்த சொல் பெயரச்சம், இதுல பார்த்தோன்னே நம்மளுக்கு தெரிஞ்சிருது. ஆவிகிதி கொண்டு முடியறது பார்த்த அப்படிங்கிறது, இதெல்லாம் எழுதி ஈ, இதெல்லாம் ஊ, இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வினையச்சம். ஸோ இது நம்மளுக்கு பெயரச்சம். ஓகே, குறிப்பு வினையச்சம் எதை வெளிப்படையாக காட்டாது, காலத்தை வெளிப்படையாக காட்டாது. தெரிநிலை தெரியுது அப்படின்னு நம்ம வச்சுக்கலாமே, தெரிநிலை வினையச்சம் தெரியும், காலத்தை வெளிப்படையாக தெரிவிக்கும் அப்படின்னு ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஸோ இந்த இடத்துல இது வந்து காலத்தை வெளிப்படையாக காட்டாது. எதை வெளிப்படையாக காட்டும், பண்பை தான் காட்டும். ஓகே, அதனுடைய பண்பு தான் நம்மளுக்கு இங்கே புலப்படும், தெரியும். ஓகேவா. ஸோ அடுத்தது பொறுத்துக, நடந்து அப்படிங்கிறது வினையச்சம், பேசிய பேசிய அப்படிங்கிறது ஆவிகிதி கொண்டு முடிஞ்சிருக்கு, பெயரச்சம். இந்த இடத்துல இதுக்கும் முற்றச்சு, அதாவது குறிப்பு பெயரச்சத்துக்கும் இந்த பெயரச்சத்துக்கும் டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க. ஓகே, பேசிய அப்படிங்கும் போது இது பெயரச்சம், பெரிய இது வந்து ஒரு பண்பை குறிக்குது. ஓகேவா, இது ஒரு செயல் எதுவுமே நடக்கல, இங்கே இங்கே ஒரு ஒரு பண்பு, பெருசு சின்னது அழகு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியான செயல்கள் குறிக்கும் போது அது குறிப்பு பெயரச்சம். ஓகேவா, இங்க பார்த்தோம்னா பேசிய அப்படிங்கும் போது ஒரு காலத்தை குறிக்குது, பேசியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு காலத்தை குறிக்குது, இங்கே குறிக்கல. ஓகேவா, அதனால கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இது ரெண்டுக்கும். ஏன்னா இதுவும் ஆவிகிதி கொண்டு தான் முடியும், இதுவும் ஆவிகிதி கொண்டு தான் முடியும், ஆனால் இதுக்குள்ள டிஃப்ரென்ஸு இந்த விஷயம்தான். ஓகேவா, இது பண்பை கொண்டு பண்பை மட்டும் சொல்லுது. ஓகேவா, குறிப்பு பெயரச்சம். எடுத்தனன் உண்டான், இது முற்றச்சம். ஓகேவா, இதுல பெயரச்சம் வினையச்சம் இதுல கொடுத்துருக்குறாங்க, இதுல எது பெயரச்சம் எது வினையச்சம்னு கண்டுபிடிக்கணும். ஓகேவா, நல்ல நல்லா இருந்தது, நல்ல அப்படிங்கிறது இங்கே என்னத்தை குறிக்குது, பெயரச்சம். படுத்து வினையச்சம், பாய்ந்து வினையச்சம், எரிந்த பெயரச்சம், கடந்து வினையச்சம், வீழ்ந்த பெயரச்சம், மாட்டிய பெயரச்சம், பிடித்து வினையச்சம், அழைத்த பெயரச்சம், இது பார்த்து வினையச்சம். ஓகே, செகண்ட் க்வெஸ்சன், அழகிய மரம் எச்ச வகையை விளக்குக. அழகிய மரம் அப்படிங்கும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு இது என்ன எச்சம். அழகிய மரம் அப்படிங்கும் போது இது எதை குறிப்பாக உணர்த்துது, பண்பை குறிப்பாக உணர்த்துது. ஓகேவா, ஸோ பண்பை குறிப்பாக உணர்த்தும் போது அழகிய மரம் அப்படின்னு மட்டும்தான் சொல்லியிருக்கு. ஓகேவா, இங்கே எப்படி சிறிய கடிதம் அப்படின்னு சொன்ன மாதிரி அழகிய மரம். ஓகே, ஸோ இது குறிப்பு பெயரச்சம். ஓகேவா, குறிப்பு பெயரச்சம். அதே மாதிரி அதில் என்ன இது, இதை குறிப்பு, இதை வந்து குறிப்பு பெயரச்சம் அப்படிங்கிற அதில் அழகிய மரம் அப்படிங்கிறதுல நம்மளுக்கு அதை வந்து ஃபுல்லாக விளக்குங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த இடத்துல போட்டுக்கோங்க அழகிய அப்படிங்கிறது, இந்த தொடரில் அழகி இது அப்படியே எழுதிட வேண்டியதான், அழகிய மரம். இந்த தொடரில் உள்ள அழகிய என்னும் சொல்லின் செயலையோ காலத்தையோ அறிய முடியவில்லை, பண்பு மட்டும், அழகு அப்படிங்கிற அந்த பண்பை மட்டும் நம்மளால அறிய முடியுது. இவ்வாறு செயலையோ காலத்தையோ தெளிவாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக காட்டுவது இந்த காட்டக்கூடிய இந்த பெயரச்சம் என்ன சொல்றோம், குறிப்பு பெயரச்சம். ஓகே,
நெக்ஸ்ட் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக, அப்படியே அந்த லாஸ்ட் முற்றச்சத்தை சான்றுடன் விளக்குக. வள்ளி படித்தனல் மகிழ்ந்தாள், எடுத்துக்காட்டு. ஓகே, இந்த தொடர்ல படித்தனல் அப்படிங்கிற சொல்லு படித்து என்னும் வினையெச்ச பொருளை தருகிறது. இவ்வாறு ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொன்று, ரெண்டு வினைமுற்று அந்த இடத்துல இருக்கு. ஒரு வினைமுற்று எச்ச பொருள் தந்து மற்றொரு வினைமுற்றை கொண்டு முடிவதுதான் முற்றச்சம் அப்படின்னு சொல்றோம். வினையெச்சத்தின் வகைகளை விளக்குக, விளக்கணும் நல்லா. வினையெச்சத்தின் வகைகள் என்னென்ன? வினையெச்சங்கள், தெரிநிலை வினையெச்சங்கள், குறிப்பு வினையெச்சங்கள். ஓகே, வினையை கொண்டு முடியும் எச்சம் வினையெச்சம் எனப்படும் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் போட்டுட்டு, இது வந்து தெரிநிலை வினையெச்சம், குறிப்பு வினையெச்சம் என இரு வகைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெண்டையும் நீங்க எழுதிட வேண்டியதான். எழுதி வந்தான், மெல்ல வந்தான் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்காட்டோட போட்டு விளக்கிட வேண்டியதான். ஓகேவா? அப்படி ஷார்ட்டா நம்மளுக்கு வந்து 2 மார்க் க்வெஸ்சனா இருந்துச்சு அப்படின்னா, இது வந்து தெரிநிலை வினையெச்சம் என்பது செயலையும் காலத்தையும் வெளிப்படையாக தெரியுமாறு காட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவுதான், அதோட முடிச்சுக்கலாம். குறிப்பு வினையெச்சங்கள் அப்படிங்கும் போது காலத்தை வெளிப்படையாக காட்டாமல் பண்பினை மட்டும் குறிப்பாக உணர்த்தி வருவது குறிப்பு வினையெச்சங்கள் அப்படின்னு போட்டு எழுதிடலாம். இது 2 மார்க் க்வெஸ்சனா இருக்கும் பட்சத்துல. ஓகே, ஓமை தொடர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. மடைதிறந்த வெள்ளம் போல, மடைதிறந்த வெள்ளம் போல அப்படின்னா தடையின்றி மிகுதியாக அப்படியே ஃபுல்லா அப்படியே திருவிழாவைக்கான மடைதிறண்ட வெள்ளம் போல மக்கள் வந்தனர். அப்படியே கூட்டமா, அவ்வளோ கூட்டம், ரொம்ப அதிகமா அதீதமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அதுதான். உள்ளங்கை நெல்லிக்கணி போல வெளிப்படைத்தன்மை, உள்ளங்கை நெல்லிக்கணி போல அப்படின்னா பிரகாசமா தெரியக்கூடியது. உள்ளங்கையில வச்சோம்னா அப்படியே பளிச்சுன்னு என்ன இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு தெரியுது இல்லையா, அதுதான் பாரதியின் பாடல்கள். உள்ளங்கை நெல்லிக்கணி போல அனைவருக்கும் விளங்கும். காக்கை உட்கார பணம்பழம் விழுந்தது போல, என்னதுங்க, எதிர்பாராத நிகழ்வு. கிணறு வெட்ட பூதம் கிளம்பியது போல அப்படின்னா தற்செயலான நிகழ்வு தான். பசுமரத்து ஆணி போல, மனதுல எளிதாக பதியக்கூடியது. பசுமரத்து ஆணி போல பதிஞ்சது அப்படின்னு சொல்றோம் இல்லையா. பசுமரத்துல, பசுமையான மரத்துல நம்ம ஆணி அடிக்கும் போது ஈஸியா போயிடும். இதுவே காஞ்ச மரத்துல நீங்க ஆணி அடிச்சீங்கன்னா ஏறவே ஏறாது. அதுதான் சொல்றோம், எளிதில் மனதில் பதிதல். விழலுக்கு இறைத்த நீர் போல, பயனற்ற செயல். விழலுக்கு இறைத்த புல்லுக்கு நீங்க நீர் இறைச்சிங்கன்னா அது வேஸ்ட் தானே, அதுதான் இங்க. சோ அதுதான் தேவையானவங்களுக்கு நீங்க அட்வைஸ் பண்ணலாம், தேவையில்லாதவங்களுக்கு சொல்லக்கூடிய அட்வைஸ் அது வேஸ்ட், அதுதான் இங்க சொல்லப்படுது. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினார் போல, ஒற்றுமையின்மை. ஏன்னா அந்த மூட்டைக்குள்ளார எல்லாமே ஒன்னா இருக்கு, அதை வந்து கொட்டும் போது அந்த இடத்துல பிரிஞ்சு போகுது இல்லையா, அதைதான் இங்க சொல்லப்படுது ஒற்றுமையின்மை அப்படின்ட்டு. குன்றின் மேலிட்ட விளக்கை போல, இதுக்கு வந்து ஓமை தொடர்களை பயன்படுத்தி நீங்க தொடர் அமைக்கணும். குன்றின் மேலிட்ட விளக்கை போல அப்படின்னா இங்க ஏற்கனவே நம்மளுக்கு இங்க கொடுத்துருக்காங்களா இல்ல இல்ல, உள்ளங்கை நெல்லிக்கணி போல அதே மாதிரிதான், குன்றின் மேலிட்ட விளக்கை போல அதுவும் அதே மாதிரி பிரகாசமா தெரியக்கூடியதுதான். நம் திருக்குறளின் கருத்துக்கள் குன்றின் மேலிட்ட விளக்கை போல அனைவருக்கும் ஏற்ற கருத்தை தெரிவிக்கிறது அப்படின்னு சொல்லலாம். திருக்குறளின் கருத்துக்கள் குன்றின் மேலிட்ட விளக்கை போல உள்ளது அப்படின்னு மட்டும் எழுதுனீங்கன்னா கூட போதும். திருக்குறளின் கருத்துக்கள் ஓகே தெளிவாக தெரிகிறது அப்படிங்கறதான். இல்லைனா திருக்குறளின் கருத்துக்கள் குன்றிலின் மேலிட்ட விளக்கை போல உலக மக்கள் அனைவருக்கும் விளங்குகிறது அப்படி எழுதலாம். வேலியே பயிரை மேய்ந்தது போல, வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்னதுங்க, அதாவது நெருங்கி பழகிறவங்களே நம்மளுக்கு வந்து துரோகம் செஞ்சது மாதிரி, அது மாதிரி. ஓகேவா? ராமுவின் நண்பனே, ராமுவின் அதாவது வேலியே பயிரை மேய்ந்தது போல அப்படின்னா என்னதுங்க, துரோகம். அப்ப தன் நாட்டு மக்களை வேலியே பயிரை மேய்ந்தது போல அரசனே கொன்று குவித்தான். பழம் நழுவி பாலில் விழுந்தது போல, குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்ற ராகுலுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அங்கேயே உதவியாளர் பணி கிடைத்தது. ஓகே, பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அப்படின்னா எதிர்பாராத நிகழ்வு. ஓகே,
ஸோ அப்போ என்ன எழுதலாம், குடியரசுத் தலைவரை சந்திக்க சென்ற ராகுலுக்கு பழம் நழுவி பாலில் விழுந்தது போல அவருடைய அலுவலகத்திலேயே உதவியாளர் பணி கிடைத்தது அப்படி எழுதலாம். உடலும் உயிரும் போல, இது என்னதுங்க, ஒற்றுமை. உடலும் உயிரும் போலனா ஒற்றுமையோடு இருக்கிறது. அப்ப ராமுவும் சோமுவும் எப்பொழுதும் உடலும் உயிரும் போல நெருங்கியே இருப்பார்கள், ஓகே, நட்புடன் இருப்பார்கள் அப்படி எப்படி வேணாலும் எழுதலாம். ஓகே, கிணற்று தவளை போல, கிணற்று தவளை போல அப்படின்னா என்னதுங்க, வெளி உலகம் எதுவுமே தெரியாம உள்ளுக்குள்ளாரே இருக்கிறது. ஓகே, அப்ப ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் வாழும் மக்கள் கிணற்று தவளை போலவே தங்களை சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள். அதாவது கிணற்று தவளை என்ன பண்ணுங்க, இதுதான் உலகம், இதுக்கு மேல எந்த உலகம் வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஓகேவா, இவ்வளவுதான் உலகம், இதுக்குள்ளார சுருங்கி போயிருச்சு அப்படின்னு நினைக்கும். அதுதான் ஒரு குறிப்பிட்ட சமூகம், அதாவது ஒரு சமூகத்துக்குள்ளாரையும் வாழ்ற மக்கள் என்ன நினைப்பாங்க, இவ்வளவுதான் உலகம், இதுக்கு மேல ஒன்றும் இல்லை அப்படின்னு நினைப்பாங்க. இல்லை, வீட்டுக்குள்ளாரே இருக்கக்கூடிய பெண்கள், வீட்டை விட்டு வெளியில வராத பெண்கள் என்ன நினைப்பாங்க, இவ்வளவுதான் உலகம் அப்படின்னு நினைக்கிறது. அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லப்படும். ஸோ கிணற்று தவளை போலன்னா வெளி உலகம் தெரியாம இருக்கிறது. ஓகேவா, அதுதான் சொல்லலாம். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சமூகத்திற்குள் உள்ள அப்படின்னு எழுதணும். ஒரு குறிப்பிட்ட சமூகத்திற்குள் வாழும் மக்கள் கிணற்று தவளை போலவே சிந்தித்து கொண்டிருக்கிறார்கள், அவ்வளவுதான். நெக்ஸ்ட், கல்வி கரையில, இயல் 4, கல்வி கரையில. ஓகே, கல்விக்கு கல்வி அழகே அழகு. இது மனப்பாட பாடல். ஸோ மனப்பாட பாடல்னா அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் இல்லையா. ஸோ ஒரு கிளான்ஸ் பார்த்துருவோம், படிச்சிருவோம். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், முற்ற முழுமணி பூணுக்கும் பூண் வேண்டா யாரே, அழகுக்கு அழகு செய்வார். ஓகே, வேற எந்த அணிகளும் தேவையில்லை கல்விக்கு, வேற அதாவது கற்றவர்களுக்கு எந்த அணிகளுமே தேவையில்லை அப்படிங்கிறார். ஓகேவா, அவ்வளவுதான், வேற ஒன்றும் இதில் மீனிங் நம்ம பெருசாக பார்க்கணுங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லை. கற்றவருக்கு வேற எந்த அணிகளும் தேவையில்லை. இந்த அழகுக்கு அழகு சேர்க்கும் மணிகலன்கள் எதுவுமே அவங்களுக்குலாம் தேவை கிடையாது. அறிவு அப்படிங்கிற அந்த ஒளிரும் அந்த மணிகளால் செய்யப்பட்ட எதுவுமே தேவையில்லை. அந்த உள்ளுக்குள்ளார இருக்கிற அந்த அறிவு மட்டுமே போதும், உள்ளொளி அப்படிங்கிற அந்த இது மட்டுமே போதும் அப்படிங்கிறார். இது யார் எழுதுனது, குமரகுருபருடையது. ஓகே, குமரகுருபர் எந்த நூற்றாண்டு, 17 நூற்றாண்டை சார்ந்தவர். இவர் தமிழ் மொழிக்கு பெருமை சேர்க்கும் பல சிற்றிலக்கியங்களை படைச்சிருக்கிறாரு. இவருடைய நூல்கள் பார்த்துக்கோங்க, குமரகுருபருடைய நூல்கள் நம்மளுக்கு TNPSC-யை பொறுத்த வரைக்கும் ரொம்ப அதிகமாக கேட்பாங்க. இதில் வந்து சகலகலா வள்ளி மாலை அதிகமாக கேட்டிருக்காங்க, கந்தர் கலிவெண்பா, கைலை கலம்பகம், சகலகலா வள்ளி மாலை, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ் ரொம்ப முக்கியம், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஓகே, இது குமரகுருபருடையது, மீனாட்சி அம்மை பிள்ளை தமிழ், முத்துக்குமாரசாமி பிள்ளை தமிழ். ஓகே, இதில் நீதிநிலை விளக்கம் அப்படிங்கிறத இந்த நூல்லிருந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா, மக்களின் வாழ்வுக்கு தேவையான நீதிகளை சுட்டி காட்டுவதால் இந்த நூல் என்னதுங்க, நீதி நெறி விளக்கம் அப்படின்னு சொல்லப்படுது. கடவுள் வாழ்த்து உட்பட 102 வெண்பாக்கள் இந்த நூலில் இருக்கு. இந்நூலின் 13 பாடல் தான் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ TNPSC-யை பொறுத்த வரைக்கும் வெண்பாக்கள் எவ்வளோ அப்படிங்கிறதுலாம் மிக முக்கியமான ஒரு விஷயம், இதெல்லாம் கேட்குறாங்க. ஸோ இதில் 102 வெண்பாக்கள் இருக்கு, நீதி நெறி விளக்கம்ல எவ்வளோ இருக்குங்க, கடவுள் வாழ்த்து சேர்த்து 102 வெண்பாக்கள் டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டால் 102 வெண்பாக்கள் அப்படிங்கிறத நம்ம மென்ஷன் பண்ணோம். ஓகே, ஸோ பார்த்துக்கோங்க. ஓகே, ஸோ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஸ்டூடெண்ட்ஸ் கண்டிப்பாக வந்து தெளிவாக எழுதலாம். கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால், கலனல்லால்னா என்ன, அணிகலன்கள் எது இல்லை, மற்றோர் அணிகலம் வேண்டாவாம், மற்ற எந்த அணிகலனும் வேண்டாம், முற்ற முழுமணி பூணுக்கும் பூன் வேண்டா யாரே, அழகுக்கு அழகு செய்வார். ஓகே, அவ்வளவுதான். க்வெஸ்சன் பார்க்கலாம். இங்கேயும் வந்து நாலடியாருடைய பாடல்கள், நாலடியார் பாடல்கள் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஃபேமஸான பாடல் இல்லையா. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல தெல்லிதின்,
ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலும் குறியின் தெரிந்து. கற்றவர்க்கு அழகு தருவது எதுங்க? கல்விதான். கலன் அல்லால் கலன் கூட்டல் அல்லால் சொற்றடர் இதெல்லாம் நீங்க அமைச்சிருவீங்க. அழகு, கற்றவர், அணிகலன் இதை நம்ம அங்கிருந்தே போட்டு எழுதிக்கலாம். இல்லைன்னா கொஸ்டின்லயே இருக்கு நம்மளுக்கு. யாருக்கு அழகு செய்ய வேறு அணிகலன்கள் தேவையில்லை? யாருக்கு தேவையில்லைங்க? கற்றவர்களுக்கு தான். ஓகே, இங்க பாருங்க, ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. ஓகே, ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு ஏற்கனவே அது ஒரு அணிகலன், அது ஒரு வேல்யூவான ஒரு மதிப்பு மிக்க ஒரு அணிகலன் தான். இதுக்கு போய் நீ இன்னும் மேலும் அழகூட்டுறதுக்கு இன்னொரு அணிகலன்கள்லாம் ஒன்றும் தேவை கிடையாது. ஓகே, அப்படிதான் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வைரம் அப்படின் இருக்குதுன்னா அந்த வைரத்துக்கு இன்னும் நீ அழகூட்டுறதுக்கு அந்த வைரத்துக்கு மேலே இன்னும் நீ எதையும் போடணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிறது தான். ஓகே, நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்களை தொகுத்து எழுதுக. நீதிநெறி விளக்கப்பாடல் கூறும் கருத்துக்கள் என்ன அப்படின்னா ஃபுல்லாக தான் எழுதணும். ஒளிரும் அணிகளால் செய்யப்பட்ட அணிகலனுக்கு மேலும் அழகூட்ட வேறு அணிகலன்கள் தேவையில்லை. அதுபோல கல்வி கற்றவருக்கு அவர் கற்ற கல்வியே அழகு தரும். ஆகையால் அழகு சேர்க்கும் பிற அணிகலன்கள் அவருக்கு தேவையில்லை. ஓகே, ரொம்ப சின்ன க்வெஸ்சன் தான். அடுத்தது சிந்தனை வினா, கல்வியின் பயன்களாக நீங்கள் என்ன கருதுகிறீர்கள்? ஓகே, என்ன கருதுகிறீர்கள்? கல்வி என்பது அழியாத செல்வம். மனிதன் தன் ஆறாவது அறிவின் சிறப்பை உணர்ந்து விலங்கினத்திலிருந்து வேறுபட்டு நிற்பதற்கு அடிப்படை காரணம் கல்வியே. நம் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வியின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். அறியாமை இருளை போக்கும் சிறந்த கருவி கல்வியே. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கையின் உரம். கல்வியின் பெருமையும் அதன் சிறப்பையும் உணர்ந்ததால்தான் எண்ணற்ற இலக்கிய இலக்கண நூல்கள் கல்வியை பலவாறு சிறப்பித்து போற்றியுள்ளன. ஓகே, நீங்கள் இந்த அளவு எழுதுனீங்கன்னா உங்களுக்கு போதுமானதாக இருக்கும். இதில் ஒரு கொஞ்சம் பாயிண்ட் அதிகமாக இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஸ்கிப் பண்ணுறது பண்ணா பண்ணுங்க, இல்லைன்னா ஃபுல்லா எழுதுனீங்கன்னா உங்களுக்கு தான் கெயின். ஓகே, இன்னொரு டைம் நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்க. அதாவது என்னதுங்க, நம்மளோட மனுஷன் விலங்குகள்லாம் அப்படின்னா ஐந்து அறிவு தான். ஆறாவது அறிவு அப்படிங்கும் போது மனுஷனுக்கு தான் ஆறாவது அறிவு அப்படிங்கிறதே இருக்கு. சிந்திக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு. அந்த சிந்திக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கும் போது கல்வி இன்னும் கற்கிறதுனால அதனுடைய அந்த மகத்துவம் இன்னும் அதிகமாகுது. அதுதான் கல்வி வளர்ச்சியினால அதிகமாகுது. அதே மாதிரி ஒரு சமூகம் வந்து மேம்பாடு அடையணும் அப்படின்னா அங்கே கல்வி அறிவு இருந்தால் தான் அந்த சமூகம் மேம்பாடு அடையும். ஒரு பொருளாதாரம் நம்மளுடைய நாட்டின் பொருளாதார மேம்பாட்டுக்கு வரணும் அப்படின்னாவே அதுக்கும் வந்து கல்வி அறிவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இன்னைக்கு நம்மளுக்கு இன்டர்நெட் வேர்ல்டு அப்படின்னு நம்ம சொல்லும்போது அங்கே எது முக்கியமானதான ஆழமான ஒரு விஷயம், அங்கே என்ன நடந்திருக்கு, கல்வி அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம பொருளாதாரத்துறையிலையும் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சியிலையும் நம்ம பெரிய லெவலில் இருக்கிறோம். ஸோ அதுதான். அதே மாதிரி நிறைய இலக்கிய நூல்கள்லாம் எதை ஏன் அந்த அந்த வந்து கல்வியை பாராட்டி அந்த அளவுக்கு பேசுது அப்படின்னா அதுல அந்த அளவுக்கு அவங்க கல்வியின் மகத்துவத்தை அவங்க உணர்ந்ததுனாலதான் அவ்வளவு இலக்கியங்கள் இலக்கணங்கள் படைச்சிருக்கிறாங்க கல்வி பத்தி. ஓகே, ஸோ திருக்குறள் ஆகட்டும், மற்ற இலக்கிய நூல்கள் எல்லாமே இப்ப கூட நம்ம பார்த்தோம் இல்லையா, நீதிநெறி பாடல்கள் இதெல்லாமே கல்வி, இதான் அணிகலன்கள் அதுன்னு சொல்லிட்டு இதே லெவசன்ல அதெல்லாமே சொல்றது என்னதுங்க, கல்வியின் பெருமையை உணர்ந்ததுனாலதான் அவங்க இந்த அளவுக்கு அதை சிறப்பித்து சொல்றாங்க. ஸோ அதுதான் இங்க நான் சொல்லியிருக்கேன். ஸோ மறுபடியும் ஒரு தடவை சொல்கிறேன், இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கு பாருங்க. கல்வியின் பயன்களாக நீங்கள் கருதுவன அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கல்வி அப்படிங்கிறத மற்றது எல்லா செலவுமே அழிஞ்சிடும் இல்லைங்களா, கல்வி மட்டும்தான் நிலையான சொத்து. நம்ம இறக்குற வரைக்கும் நம்மளுக்கூட துணையாக இருக்கிறது அப்படின்னா நம்ம கற்ற கல்வி. ஓகே, நம்மளுக்கு 90 வயசு ஆனாலும் நம்மளுக்குள்ளார அறிவு இருக்கிற அறிவு நம்மளுக்கு வந்து என்னைக்கு போகாது. ஓகேவா, ஸோ பார்க்கலாம் க்வெஸ்சன் சொல்கிறேன், மறுபடியும் பாருங்க சொல்கிறேன் பாருங்க. கல்வி என்பது அழியா செல்வம். மனிதன் தன் ஆறாவது அறிவின் சிறப்பை உணர்ந்து விலங்கினத்திலிருந்து வேறுபட்டு நிற்பதற்கு அடிப்படை காரணம் கல்வியே. நம் சமூக வளர்ச்சிக்கும் நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கும் கல்வியின் பங்களிப்பு மிக முக்கியமானதாகும். அறியாமை இருளை போக்கும் சிறந்த கருவி கல்வியே. கல்வி என்பது ஒவ்வொரு மனிதனுக்கும் தன்னம்பிக்கையின் உரம். கல்வியின் பெருமையையும் அதன் சிறப்பையும் உணர்ந்ததால்தான் எண்ணற்ற இலக்கிய இலக்கண நூல்கள் கல்வியை பலவாறு சிறப்பித்து போற்றியுள்ளன. ஓகே,
பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு. இதே எழுதுங்க அப்படியே. நெக்ஸ்ட்டு புத்தியை தீட்டு. ஓகே, கத்தியை தான் நம்ம தீட்டிருப்போம், ஆனால் புத்தி எப்படி தீட்டுறது பார்ப்போம். இது நம்மளுக்கு மனப்பாட பாடலாம் கிடையாது, இதனுடைய ஆசிரியர் ஆலங்குடி சோமு. ஓகே, இது நம்மளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஷின் நம்ம இதிலிருந்தே தான் எடுக்கிற மாதிரி இருக்குது, பாடல்கள் இருந்தே தான் எடுக்கிற மாதிரி இருக்குது, கொஷினும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. கத்தியை தீட்டாதே உந்தன் புத்தியை தீட்டு, கண்ணியம் தவறாதே அதிலே திறமையை காட்டு, ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடு, உன்னை அழித்திர வந்த பகைவன் என்றாலும் அன்புக்கு பாதை விடு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோயிலப்பா, இதை மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகுமப்பா, இங்கே இருப்பது சிலகாலம் இதற்குள் ஏனோ அகம்பாவம், இதனால் உண்டோ ஒரு லாபம் எண்ணிப்பாறு தெளிவாகும். எவ்வளவு சூப்பரான ஒரு வரிகள், எளிமையான வரிகள். ஓகே, ரொம்ப எளிமையா புதுக்கவிதை அப்படிங்கும் போதெல்லாம் நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து நம்மளுக்கு வந்து அந்த இடத்துல எது கவிதை நயம் அப்படியே நம்மளுக்கு வந்து உரைநடை வடிவமாகவே எளி கருத்துக்கள் வந்து வெளியில தெளிவா புலப்படும். ஸோ அந்த அளவுக்கு தான் நம்மளுக்கு கவிதைகள் இப்ப எல்லாம் படிச்சுட்டு இருக்கு. ஸோ அதுதான். ஸோ என்ன சொல்றாங்க, நீ கத்தியை தீட்டாத, ஆனா புத்தியை நல்லா தீட்டு. கத்தியை தீட்டினீங்கன்னா அது வந்து மற்றவங்களுக்கு வந்து தீங்கு தான் தரும். ஸோ புத்தியை தீட்டினீங்கன்னா அது உனக்கு வந்து உனக்கு கெயின், அதாவது கண்ணியம் புத்தியை தீட்டினோம்னா அது எல்லா வகையிலையுமே உனக்கு சிறப்பை தரும். கண்ணியம் அதாவது கடமை கண்ணியம் கட்டுப்பாடு அப்படிங்கிறோம் இல்லையா, கண்ணியம் நேர்மை தவறாமல் இரு, திறமையை காட்டு அந்த கண்ணியம் தவறாமல் இரு, திறமையையும் நீ அதில் உன்னோட திறமையும் சேர்த்து அந்த கண்ணியத்தில் காட்டு, ஆத்திரம் கோபம் அந்த மாதிரி இதில் வரும்போது அந்த அது வந்து ரொம்ப தீவிரமான கோபம் வரும்போது நம்ம என்ன பண்ணுங்க, ஆத்திரம் கண்ணை மறைச்சு அந்த மிகப்பெரிய ஒரு நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நொடியில தான் அந்த ஆத்திரத்தினால தான் இப்போ கொலை பண்றவங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் அவங்களுடைய நிதானத்தை இழந்ததுனால தான் அவங்க அந்த மாதிரியான முடிவுக்கெல்லாம் போவாங்க, சூசைட் பண்ணிக்கிறவங்க, இது எல்லாமே வந்து அளவுக்கு அதிகமான ஆத்திரத்தின் காரணமாக தான் அந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துல நீ கொஞ்சம் அறிவுக்கு நீ வேலை கொடுத்த அப்படின்னா அந்த உன்னை அழித்திர வந்த பகைவன் அப்படியே உன்னை வந்து அதாவது உன்னை வந்து பயங்கரமா வந்து ஒரு உன்னுடைய மனசை வந்து ரொம்ப வருத்தக்கூடிய அளவுக்கு வந்து உன்னை அழிக்கக்கூடிய வகையில வந்து பகைவன் வந்தான் அப்படின்னா கூட நீ அந்த இடத்துல வந்து அன்பா அவனுக்கு பாதை விடு அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, ஸோ அந்த இடத்துல அன்பை காட்டு, ஒரு புன்முறுவல், ஒரு இது ஓகே உங்க என்னதான் உனக்கு செய்யணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நம்ம இறங்கி போயிட்டோம் அப்படின்னா அந்த இடத்துல தவறே கிடையாது. ஸோ அதுதான் சொல்றாரு, மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ள மாணிக்கண்ணா கோயிலப்பா. ஓகே, அதான் சொல்லுவாங்க இல்லையா, மன்னிக்கிறவன் தான்டா மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ மன்னிக்க தெரியணும், மன்னிக்கவே மாட்டேன்ப்பா நீ செஞ்ச தப்ப அப்படின்னு சொல்றதுதான் தவறு. ஸோ நீ கோவிலாக திகழ உன்னுடைய உள்ளம் கோவிலாக திகழணும் அப்படின்னா நீ மன்னிக்க தெரிஞ்சிருக்கணும். ஸோ மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் மறைந்தே போகும் அப்பா. ஓகே, மறந்தவன் வாழ்வு மன்னிக்க தெரியணும், எதிரி செய்த தவறுகளை நீ மறந்து அவனை வந்து ஏத்துக்கணும். அதுக்கப்புறம் மறந்தவன் இன்னொரு மீனிங்கும் இங்க இருக்கு, அதாவது உனக்கு உதவி செய்தவனுடைய உதவி செய்தவனை நீ வாழ்நாள் முழுவதும் மறக்கவும் கூடாது. அப்படி மறந்த அப்படின்னா உன் வாழ்வு இருக்கிற இடம் தெரியாம போயிரும், அதுவும் இங்க மீன் பண்றாங்க. இங்கே இருப்பது அதாவது இந்த பூமியில இருக்கிறது நம்ம சில காலம் தான், இதற்குள்ளார எதுக்குதான் நம்மளுக்கு அகம்பாவம், ஓகே எதுக்கு போட்டி போறாம பேர அந்த பேராசை இதெல்லாம் எதுக்கு நம்மளுக்கு அகம்பாவம், நான் என்ற அகந்த அகந்தை நான் தான் பெரியவேன் அப்படிங்கிற அந்த அகந்தை அகம்பாவம் எதுக்கு, இது இதனால ஏதாச்சும் ஒரு லாபம் இருக்கா, இந்த மாதிரி நீ அகம்பாவமா தெரியறதுனால உனக்கு ஏதாவது ஒரு லாபம் இருக்கா, கெயின் இருக்கா, இல்லை இல்லை அப்படியா, இதெல்லாம் முடியுமா, இதெல்லாம் நல்லதா அப்படின்னு எண்ணிப்பாரு, உனக்கே இது தெளிவு கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா, இது யாருங்க, ஆலங்குடி சோமு, திரைப்பட பாடல் ஆசிரியராக புகழ் பெற்றவர், சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள ஆலங்குடி அப்படிங்கிற ஊர்ல பிறந்தவர் தான் இவர். யாருங்க, ஆலங்குடி சோமு பேரு. ஓகேவா, இவருடைய ஊரும் ஆலங்குடி அப்படிங்கிறதுனாலதான் ஆலங்குடி அப்படின்ட்டு. இது எங்க இருக்கு, சிவகங்கை மாவட்டத்துல இருக்கு, தமிழ்நாடு அரசின் கலைமாமணி விருது பெற்றிருக்கிறார் இவர். ஓகே, இது வந்து ஒரு திரையிசை பாடல் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு, திரைப்பட பாடல். ஓகே பார்க்கலாம் க்வெஸ்சன். என் நண்பர் பெரும் புலவராக இருந்த போதும் அகம்பாவம் இன்றி வாழ்ந்தார். ஓகே,
பெரும் புலவராக ஊர் போற்றும் உலகம் போற்றும் புலவராக இருந்தா கூட அங்க செருக்கு அகம்பாவம் அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமும் இல்லை. கோவில் கோயில் அப்பா, கோயில் கூட்டல் அப்பா அப்படின்னு தான் வரும். ஓகே, இது மாதிரி எழுதிடாதீங்க, இதெல்லாம் தப்பு, இது மாதிரி எழுதுறதுக்கு வா, இதெல்லாம் வரும். ஓகே, இதுதான் வரும் ஆன்சர் கரெக்டா. பகைவன் என்றாலும், பகைவன் என்றாலும் அதுதான் பிரிச்சா இப்படி வரும். ஓகே, யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது? யாருடைய உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது? மன்னிக்க தெரிந்தவனின் உள்ளம் தானே மாணிக்க கோயில் போன்றது. ஸோ நம்ம ஆன்சர் அப்படி எழுத வேண்டியதான், மன்னிக்க தெரிந்தவனின் உள்ளம் தான் மாணிக்க கோவில் போன்றது அப்படின்னு சொல்லிட்டு. பகைவர்களிடம் நாம் நடந்து கொள்ள வேண்டிய முறை என்ன? பகைவர்களிடம் நாம் எப்படி நடந்துக்கணும்? உன்னை அழித்திர வந்த பகைவன் என்றாலும் அன்பு காட்டு, அவ்வளவுதான். அன்புக்கு பாதை விடு, அன்புக்கு வழிகாட்டு, அன்பு காட்டு, அவ்வளவுதான். புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகளாக கவிஞர் என்னென்ன சொல்றாரு அப்படின்னா நம்ம ஃபுல்லா தான் எழுதணும். புத்தியை தீட்டி வாழ வேண்டிய முறைகள். ஓகே, ஸோ இதெல்லாமே புத்தியை தீட்டக்கூடிய முறைகள் தான். ஓகே, கண்ணியம் தவறாமல் நடந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் இதெல்லாம் அப்படியே அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். பகைவன் என்றாலும் அன்புக்கு வழிகாட்ட வேண்டும், அன்பு காட்ட வேண்டும். பகைவன் என்றாலும் அன்பு காட்ட வேண்டும். மன்னிக்க தெரிந்து கொள்ள வேண்டும், அதாவது மன்னிக்கும் மனம், அதாவது மன்னிக்க தெரிந்த உள்ளம் வேண்டும். ஓகே, அகம்பாவமின்றி வாழ வேண்டும், அகம்பாவமின்றி வாழ வேண்டும். ஸோ இதெல்லாம் பாயிண்டா போட்டு எழுதலாம். ஓகேவா, கத்தியை தீட்டாமல் புத்தியை தீட்ட வேண்டும். கண்ணியம் தவறாமல் திறமையை காட்ட வேண்டும். கண்ணியம் தவறாது, கண்ணியம் தவறாது திறமையை காட்ட வேண்டும். ஆத்திரம் கண்ணை மறைத்திடும் போது அறிவுக்கு வேலை கொடுக்க வேண்டும். ஸோ அப்படி எழுதிக்கலாம் நீங்க. உன்னை அழித்திட வந்த பகைவன் அப்படின்னு பகைவன் என்றாலும் அன்பை காட்ட வேண்டும். மன்னிக்க தெரிந்த மனிதனின் உள்ளம் மாணிக்க கோவில் போன்றது. மறந்தவன் வாழ்வு தடம் தெரியாமல் போய்விடும். இங்கே இருப்பது நாம் சில காலம், அதற்குள் எதற்காக அகம்பாவம் நமக்குள்? இதனால் எந்த ஒரு லாபமும் கிடையாது. இந்த மாதிரி எழுதிக்கோங்க. உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் அவர்களை எவ்வாறு எதிர்கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. ஸோ இது நம்மளுக்கு சிந்தனை வினா. ஓகே, ஸோ நான் சொல்றேன், அது மாதிரி நீங்க நோட் பண்ணிக்கோங்க. மனித வாழ்வு என்பதே இன்ப துன்ப விருப்பு வெறுப்பு என இதெல்லாம் கலந்தது தான். ஓகே, மனித வாழ்வு என்பதே இன்ப துன்ப இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு என கலந்த கலவைதான். நம்முடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் வெறுக்கிறார்கள் எனில் அது நற்செயலாக இருக்கும் போது அதை கண்டுகொள்ளாமல் முன்பை விட இன்னும் அதீத ஆக்கத்துடன் செயல்படுவோம். மாறாக நம் செயல்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமானால் அதை திருத்தி கொண்டு வாழ்வதுதான் சரியான செயல். நம்மை வெறுக்கும் மனிதரையும் அன்பு பாராட்டி அரவணைத்து செல்லலாம் என்ற அளவில் நாமும் ஒதுங்கி செல்லாமல் மற்றவர்களையும் ஒதுக்காமல் வாழ்வோம். ஓகேவா, ஸோ எப்படிங்க நாமும் மற்றவர்களோடு, அதாவது சமூகம், நம்மெல்லாம் வந்து ஒரு சமூகமாக வாழக்கூடிய மக்கள். ஓகே, ஒரு சமுதாயத்தில் ஒரு சொசைட்டியில் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ நம்ம மட்டும் தனியாக இருந்தோம்னா அது வந்து ஒரு மாதிரி போராக இருக்கும். அது மட்டும் இல்லை, அங்கிருந்து நம்மளுக்கு உதவிகளும் தேவைப்படும். ஓகே, தனி ஒரு மனிதனாக எல்லா விஷயங்களையுமே செய்ய முடியாது. நம்ம ஒரு வேலைக்கு போகணும், ஒரு நிறைய விஷயங்கள் நம்மளுக்கு தேவையான அன்றாட விஷயங்கள் எல்லாமே சமூகத்தை சார்ந்து தான் இருக்குது. ஸோ அதனால் நாமும் ஒதுங்க வேண்டாம், மற்றவர்களையும் ஒதுக்க வேண்டாம், நம்ம வெறுப்பு காட்டி ஒதுக்க வேண்டாம். ஓகே, அதுதான் நான் இங்கே சொல்கிறேன். அதுக்கப்புறம் நாம் வந்து, அதாவது நம்முடைய செயல்கள், இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் இந்த ஒரு விஷயம் இருக்கும். நீ வந்து ஃபஸ்ட் ரேங்க் வாங்குற அப்படின்னா உன்னை வந்து ஒருத்தன் வெறுப்பான், அப்படியே எப்படா அவனை போட்டு இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரியான அந்த மாதிரியான ஒரு மனநிலைகள், இவனை எப்படியாவது படிக்க விடாமல் பண்ணோம் அந்த மாதிரியான ஒரு மனநிலைகள்லாம் அங்கே இருக்கும். ஸோ அந்த மாதிரி அவன் வெறுக்கிறான் அப்படின்னா அதை வந்து நம்ம கண்டுக்காமல் இன்னும் நம்ம இதுக்காக இவன் பண்ணுறானே அப்படிங்கிற மாதிரி இல்லாமல் இன்னும் நம்ம அதீத இது கொடுத்து இன்னும் முன்பை விட இன்னும் அதிக மார்க் வாங்கணும், அதிகமான திறமைகளை வளர்த்துக்கொள்ளணும். அப்படி இல்லை நம்ம வந்து ஏதோ அவனுக்கு கெடுதல் பண்ணுறோம், அவன் அதாவது அவனுடைய
உள்ளம் நோகக்கூடிய அளவுல ஏதோ நம்ம அவனுக்கு துன்பம் கொடுக்கக்கூடிய இதை செயல்கள் ஏதோ நம்ம செய்யறோம் அப்படின்னா நம்ம நம்மளே திருத்திக்கணும். ஓகே, அதை நம்ம சிந்திச்சு பார்த்து இதை திருத்திக்கணும். இது நம்ம இது வந்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு விலகி செல்லணும். ஓகேவா? ஸோ அதுதான் இங்கே சொல்லப்பட்டிருக்கேன். ஓகேவா? நீங்கள் வந்து இது மாதிரி எழுதிக்கோங்க. இல்லை உங்களுக்கு ஓனான்னு நீங்களுக்கு தெரிஞ்சாலும் எழுதிக்கோங்க, தவறு கிடையாது. இது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, உங்கள் மீது பிறர் வெறுப்பு காட்டினால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எப்படி எதிர்கொள்வீர்கள்? ஓகே, இன்னொரு டைம் சொல்கிறேன், பார்த்துக்கோங்க. மனித வாழ்வு என்பதே இன்பம் துன்பம் விருப்பு வெறுப்பு என கலந்த கலவைதான். நம்முடைய செயல்களை கண்டு மற்றவர்கள் வெறுக்கிறார்கள் எனில் அது நற்செயலாக இருக்கும்போது அதை கண்டுகொள்ளாமல் முன்பை விட இன்னும் அதீத ஆக்கத்துடன் செயல்படுவோம். ஓகே, மாறாக நம் செயல்கள் மற்றவர்களுக்கு தீங்கு விளைவிக்குமானால் அதை திருத்திக் கொண்டு வாழ்வதுதான் சரியான செயல். நம்மை வெறுக்கும் மனிதரையும் அன்பு பாராட்டி அரவணைத்து செல்லலாம். இயன்ற அளவில் நாமும் ஒதுங்கி செல்லாமல் மற்றவர்களையும் ஒதுக்காமல் வாழ்வோம். ஓகே, இந்த இடத்துல எல்லாம் வாழ்வோம் அப்படிங்கிறத விட நீங்க ஓனா எழுதுற மாதிரி வாழ்வேன் செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அரவணைத்து செல்லலாம் அப்படின்னு அரவணைத்து செல்வேன் அப்படின்னு நீங்க நோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நம்ம இங்கே நம்பதான ஓனாக எழுதுறோம். எதிர்கொள்வீர்கள் அவர்களை எப்படி எதிர்கொள்வீர்கள் உங்கள் மீது, அதாவது நீங்கள் எழுதுறது. ஓகேவா? நீங்கள் எப்படி இது பண்ணுவீங்க அப்படின்னு சொல்கிறது தான். ஸோ அதனால் இங்கே வந்து என்ன சொல்லாங்க, நீங்கள் சொல்கிற மாதிரி எழுதணும். ஓகேவா? புரியுதா? இப்போ அரவணைத்து செல்லலாம் அப்படிங்கிறது அரவணைத்து செல்வேன் அப்படிங்கிற மாதிரி எழுதலாம். ஓகேவா? அதே மாதிரி முன்பை விட இன்னும் அதீத ஊக்கத்துடன் செயல்படுவேன் இந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது பல்துறை கல்வி. ஓகே, இது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ.